வீரயன் படத்தோட பப்ளிக் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த படத்தை பற்றி ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு ஆடியன்ஸை கேட்கலாம். என்ன சொல்றது, அவங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, நம்ம குறை சொல்லக்கூடாது. மியூசிக்லாம் நல்லா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி படத்தில் ஒன்றும் இல்லை. மியூசிக்லாம் நல்லா இருக்கு, படமும் நல்லா இருக்கு, சென்டிமெண்டாக இருக்கு, நல்லா நல்லா ஃபீலிங்காக எடுத்துக்கிறாங்க படம். ஒரு காமெடிலாம் பரவாயில்ல, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது படம். படம் நல்லா இருக்குது, சூப்பராக அலைய வச்சுட்டாங்க எல்லாரையும், சூப்பராக இருக்கா படம், ரொம்ப ஃபீலாக இருக்குது. பாட்டு ஆள் பாட்டு சூப்பர் ஹிட் தான், ஆனால் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது படம், ஆனால் ஹிட் ஆகும், நல்லாயிருக்கு. என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது? ஸ்டோரி லைன்னா ஒரு பையனை கல்வி சம்மந்தப்பட்டு தான் படம், நல்லாயிருக்கு, பிரம்மாண்டம். வீரயன் படம் ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு அப்பா வந்து பையனை வந்து படிக்க வைக்கிறதுக்காக வந்து முயற்சி பண்ணுறாரு. அதாவது தம்பியிலலாம் நல்லா படித்து ஒரு பெரிய லெவலில் ஆளாக்கியிருக்காரு. தான் பையனை வந்து அதே போல் படிக்க வைக்க முடியும், உன் பையனை வேணாம் படிக்க வச்சுப்பார், நாங்களாம் படித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா வந்து இவனை படிக்க வைக்கிறாரு. சாதாரண கான்வென்ட் ஸ்கூல்லாம் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல் தான். காமெடி எதுவும் இல்லை, மியூசிக் வந்து ஒட்டவே இல்லை, அங்கங்கே போராக தான் இருக்குது. ஒரே படத்தில் சண்டை காட்சிகள் அந்த மாதிரி தான் இருக்கா? நல்லா இல்லை, பெருசாக இல்லை. பழைய கதை, யதார்த்தமான கதை. ஃபேமிலியோடு ரெண்டு தடவை பார்த்தா புரியாது, ஃபஸ்ட் டைம் புரியாது, ரெண்டு மூணு டைம் பார்த்தா புரியும், நல்லா இருக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஒரு ஃபேமஸான ஆக்டர் இல்லை, ஸோ அப்படின்னா எப்படி வந்து ஆளுங்க வந்து தேட்டருக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கதையை வந்து ஒரு நாலு பேர் தெரிஞ்சதாக சொன்னால் தான் இந்த புரியும், நாலு பேர் கண்டிப்பாக தேட்டர் வருவாங்க. அதுக்கப்புறம் வீரயன் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சினிமா அப்டேட்ஸுக்கு இன்னொரு சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள். பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.